நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ, பர்த் சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நாம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, முனிசிபல் ஆஃபீஸில் போய் நம்ம பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் 10 டேஸ் கழித்து நம்ம ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணலாம். அங்கேயே ஒட்டியிருப்பாங்க, இந்த அட்ரஸில் போய் 10 டேஸ் கழித்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க அப்படின்னு. இதுக்காக நம்ம நெட் சென்டருக்கு போயிட்டு நாம் காசை கொடுத்து தேவையில்லாமல் டைமும் செலவு பண்ணி டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஈஸியாக ஒரு லேப்டாப்போ மொபைலோ இருந்தால் போதும், நாமளே வீட்டிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கூகுளில் போயிட்டு பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னு டைப் பண்ணாலோ, பர்த் சர்டிஃபிகேட் ஆன்லைன் இல்லை பர்த் சர்டிஃபிகேட் ஆன்லைன் டவுன்லோட் இப்படின்னு கொடுத்தா நமக்கு எந்த ஒரு லிங்க்கும் கரெக்டாக கிடைக்காது. ஸோ கரெக்டான வெப் அட்ரெஸை கொடுத்து உள்ளே போனால் மட்டும்தான் அந்த கவர்மெண்ட் வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த வெப் அட்ரஸ் www.crstn.org அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. நமக்கு அந்த கவர்மெண்ட் வெப்சைட், பிறப்பு இறப்பு பதிவு, அந்த கவர்மெண்ட் வெப் பேஜ் நமக்கு ஓப்பன் ஆயிரும். சர்டிஃபிகேட் டவுன்லோடில் பர்த் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் நமக்கு ஒரு ஃபார்ம் வரும். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நம்ம பர்த் சர்டிஃபிகேட்டை ஈஸியாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். பிக்மி என் சொல்லுவாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் RCHID நம்பர் நம்ம இங்கே கொடுத்தாகணும். 3 மாதம் ஆனதுக்கு அப்புறமே, பிரசவித்த 3 மாதம் ஆனத உடனே நம்ம கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு நம்பர் எழுதி தருவாங்க, அதுதான் பிக்மி என். அந்த நம்பரை இங்கே கொடுக்கணும். கவர்மெண்ட் கார்டில் அந்த நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் ஜெண்டர், மேல் அண்ட் ஃபீமேலாக நம்ம கொடுக்கணும். டிஸ்ட்ரிக்ட், எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஹாஸ்பிட்டலா, ஹோமா இல்லை அதரா அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், எந்த டேட்டில் குழந்தை பிறந்துச்சோ அந்த டேட்டை கரெக்டாக கொடுங்க. டேட்டு, மந்த்து, இயர் இந்த ஃபார்மேட்டில் கொடுங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர். முனிசிபல் ஆஃபீஸில் போய் நாம் பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நாம் ஹாஸ்பிட்டலில் பர்த் சர்டிஃபிகேட் எல்லாமே, பேரை தவிர மற்றது எல்லாமே டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை முனிசிபல் ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போய் நாம் அப்ளை பண்ணுவோம். அங்கே முனிசிபல் ஆஃபீஸில் பேரை மட்டும்தான் சேர்த்து இந்த வெப்சைட்டில் பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. 10 டேஸ் கழித்து நம்ம இதை டவுன்லோட் பண்ணுறோம். மொபைல் நம்பர் நம்ம அங்கே அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பரை கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுங்க. அந்த ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கீழே அப்படியே டைப் பண்ணுங்கள். இங்கே ஓடிபி வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் நம்பர் வெரிஃபிகேஷன் கீழே இருக்குது, அந்த நம்பர் வெரிஃபிகேஷன் அதை அப்படியே பார்த்து பக்கத்தில் டைப் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே நமக்கு பர்த் சர்டிஃபிகேட் நமக்கு கொடுத்துருந்தாங்க, ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இங்கே கீழே வந்துடும். 10 டேஸ் கழிச்சியும் உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இங்கே வரலனா, மறுபடியும் 1 வீக் கழித்து நீங்கள் இங்கே செக் பண்ணி பாருங்கள். அப்போவும் வரலனா நீங்கள் டைரெக்டாக முனிசிபல் ஆஃபீஸ்க்கே போய் கேளுங்க. ஸோ இந்த ஃபார்மில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிவிட்டு வியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் கீழே அந்த பர்த் சர்டிஃபிகேட்டுக்கான லிங்க்கு நமக்கு கிடச்சிரும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம பர்த் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டெல்லாம் நமக்கு பர்த் சர்டிஃபிகேட்டு 2 காப்பி தான் கிடைக்கும். இப்போ நாம் இதை எத்தனை பிரிண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.